ஹலோ, நமஸ்காரம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, புதன்கிழமை அன்றைக்கி நான் என்ன கோலம் போட்டேன், என்ன ட்ரெஸ் பண்ணேன், என்ன லன்ச் பண்ணேன் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ காலையில் ரெஃப்ரெஷ் ஆன உடனே கோலம் போட்டாச்சு. எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே பல் தேய்ச்சிட்டு அந்த கோலம் போடணும், அப்போ தான் எனக்கு அது பழக்கி போச்சு. அது போட்டால் தான் எனக்கு வந்து அந்த நாள் வந்து ஏதோ ரொம்ப பிரிஸ்காக ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. புதன்கிழமை அப்படின்றதால மேக்ஸிமம் க்ரீன் சாரீ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். க்ரீன் கலர் தான் நான் இது பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பார்டர் வந்து சன்னமாக இந்த மல்டி கலரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே கோல்டன் கலரில் ஒரு சன்னமாக பார்டர், அதுக்கு மேலே வந்து நெட்டடு கிளாத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த பாரிஸ் கார்னரில் எடுத்தேன். அதுதான் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் அந்த அடிக்கட்டில் ஒரு மீட்டர் அளவுக்கு ரொம்ப பிளெயினாக இருக்கும். நான் வந்து இந்த கோல்டன் கலர் சாரீ இருக்குது இல்லையா, அதை வாங்கி ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த க்ரீனுக்கும் அந்த கோல்டன் கலருக்கும் ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து வித் ப்ளவுஸ் தான் இது. இந்த பார்டர் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த பார்டர், அதுக்கப்புறம் அந்த நெட்டட் கிளாத்து, அந்த ஜரி வந்து நான் வச்சது. கழுத்துக்கு வந்து ரெண்டு கலராக வாங்கியிருந்தேன் நான், ஒன்று வந்து கோல்டன் கலராகவும் இன்னொன்று வந்து மல்டி கலராக வாங்கியிருந்தேன், அதுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பார்டர் வச்சு தைச்சிருக்கேன் நான். கீழேயும் அதே மாதிரி தான் தைச்சிருக்கேன். இந்த நெக்குக்கு தெரியுதான் தெரியல பாருங்கள், சும்மா டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன். கழுத்துக்கு வந்து சும்மா ஒரு நாட் வச்சேன், கோல்டன் கலரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாரி கொஞ்சம் பார்க்க கிராண்டாக இருக்கும் அப்படின்றதால க்ரீன் கலர் என்கிட்ட இருந்தது. ஆர்னமெண்ட்ஸு, பேங்கிள்ஸும் கம்மலும், குட்டி குட்டி ஸ்டோன், அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா அதுவுமே க்ரீன் ஆகிடுச்சு. நான் எதுவும் பிளான் பண்ணலை, அதுவாக அமைஞ்சிடுச்சு. இன்றைக்கி புதினா ரைஸ் அண்ட் வாழைக்காய் வறுவல், இது வந்து சத்துமாவு கஞ்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணுவேன். அது ஹெல்த்தும் கூட இல்லையா, எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் விளக்கேற்றதுண்டு. மேக்ஸிமம் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி காலையில் பண்ணால் நல்லது, ஆனால் காலையில் டைம் இருக்க மாட்டேங்குது, அதனால் ஈவினிங் பண்ணுறது. ஏன்னா ஈவினிங்கில் அது நம்ம வந்தவுடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றிட்டு அந்த ஊதுவத்தை ஏற்றிட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்மெல்லு அதெல்லாமே அந்த விளக்கேற்றுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அது ஏதோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ நான் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் முடிஞ்சால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல வைப்ரேஷனும் கூடாது. ஸோ இன்றைக்கி சாரியோட லுக் இது தான். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.